அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நமது முத்து நகர் மகான் ஷேக்குனுகு ஒலியப்பா அவர்களின் கொடியேற்ற விழா கந்தூரி விழா அழைப்புதலுங்க. இது வருட வருடம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த கந்தூரி விழா கொடியேற்றங்கள் எல்லாமே நடக்கும். என்றைக்கு கொடியேற்றன்னு பார்த்தீங்கன்னா 12/1/2024 வெள்ளிக்கிழமை முதல் கொடியேற்றி 19/1/2024 வெள்ளிக்கிழமை கந்தூர் விழா நடைபெறுதுங்க. இங்கே ஏராளமான மக்கள் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் பாராமல் எல்லாருமே வந்து இங்கே வேண்டுதல் வைத்தது எல்லாமே இங்கே நடக்குதுன்னு சொல்லி வருடம் வருடம் இங்கே கந்தூர் விழாவுக்கு பல லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. இப்போ வந்து கொடியேற்றம் நடைபெற போது இதில் கலந்துக்கிறவங்களை தொடர்ந்து கந்தூர் விழாவுக்கு என்ன எப்போ வரணும் என்ன ஏதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أحمد الله البالي صلى على خير النبي بسم خير المنجلي سيدي خير النبي توبة طلبت منك يا شفيع المذنبين توبة طهر عن سواك سيدي خير النبي جد لي عبدي مخلص من انس ذات المذهب حب حبي بعبا هي سيدي خير النبي خفت من نفسي هلاكا قبل عرفاني سبيل العيلة مجري السادة يا سيدي خير النبي ذقت ذكره وذكرى ذكرى حقي يا نبي رب لا يذيقنا ما ذقت يا خير النبي زرت كل زائرك بقضاء الأرب سري نحري من ناحك سيدي خير النبي شبه نظرة الرحيم الكاشف للقرب صنه عن كل الهلاك سيدي خير النبي لنه كل وحتى بقضاء الأرب تبي ريق الشفا من دائه خير النبي ظل أعين الهدى تمسا من المحجب عينه حر الأبدام سيدي خير النبي ولا بحر الحق من تاريخ مرور الأدب فانا أنهار البواتي بغنى خير النبي قدمتني 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 مشربي كلمتني 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 يا نبي لا يزيد الحب نقي قلبي من دخول غير سوء الأذاب والسلام عليك يا خير النبي الصلاة والسلام النبي لا إله إلا الله محمد رسول الله هذه التاريخ القادرية المنتهي لا إله إلا الله محمد
الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر لا إله إلا الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر لله الله أكبر 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 الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعليه وسلم اللهم شرفنا بالتقوى جملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم أوصل ثواب ما تركنا من كلامك العزيز هذه هدية واصلة وحديثين والخندقين والسائر صحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى أرواح المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من لدن آدم عليه الصلاة والسلام العزيز ثم إلى روح شيخنا وسندنا وسيدنا وقدسنا روحي قدس الله سبحانه العظيم ثم إلى روح مرشدنا وربنا ولي الله قدس الله سبحانه العظيم اللهم انفعنا بعلومهم وبركاتهم وكراماتهم وقيود اصلح لنا ما كان فاسدا ربنا آتنا في الدنيا حسنة والله رب العالمين لا إله إلا الله السلام عليكم يا حبيب نوري الذي يسير النهار Thank you.
சலாம் அலைக்கும் காக்கா. இன்னைக்கு சேக்குனுக அவளுடைய கொடியேற்றம் நல்லபடியாக நடைபெற்றது. இதை தொடர்ந்து என்னென்னலாம் நடைபெற போகுதுன்னு சொல்லி நம்ம தூத்துக்குடி மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் காக்கா, சொல்லுங்க. அது பல ஆண்டு காலமாக இந்த கந்திரி விழா நடைபெற்று கொண்டிருக்கிற தூத்துக்குடியில். இது வந்து இன்னைக்கு பிற ஒன்று ரஜபு பிறை ஒன்று இந்த ஆரம்பித்த நாள்லேருந்து ஏழு நாள்லேருந்து வந்து இங்கே விழா நடக்கும். ஏழு நாளைக்கு அதாவது இந்த பிற ஒன்று வந்து பீர்மோகப்பா தெக்காப்பள்ளியிலேருந்து கொடி ஊர்வலமாக கொண்டு வந்து இன்றைக்கி கொடி ஏற்றப்பட்டது. இந்த கொடி ஏற்றதுக்கப்புறம் இன்று இரவு வந்து ஏர்வாடி பாஷா நாயகனுடைய அவங்களுடைய துவா பைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபும் அப்பாவுடைய மௌலிது ஷரீஃபும் நடைபெறும். இங்கே இன்றிலிருந்து ஏழு நாட்களுக்கு இந்த தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு இரவும் 9 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு 11 மணி வரைக்கும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 7வது நாள் அன்றைக்கு சரியாக இதே மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். அன்று வந்து சரியாக 3 மணிக்கு சந்தனம் ஊர்வலம் புறப்பட்டு வந்து 4:30 மணிக்கு சந்தனம் வளம் வந்து சந்தனம் முழுவப்படும். ஜனவரி 8ஆம் தேதி அக்கா, 18ஆம் தேதி பின்னேறும். என்ன கிழமை வருது? வியாழக்கிழமை இரவு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. ஓகே. அந்த காலையில் வந்து அதிகாலை 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு சந்தனம் முழுகப்படும். சந்தனம் முழுகி முடிஞ்சவுடன் அடுத்தாலும் எல்லாருக்கும் அன்னதானம் நேர்ச்சியை வழங்கப்படும். நேர்ச்சியை அபூர்வ துவா ஓதி நேர்ச்சியை வழங்கப்படும். எல்லா மக்களும் வந்து எல்லா சமுதாய மக்களும் இங்கே வருவாங்க. எல்லா சமுதாய மக்களுக்கும் இங்கே மனித நேயத்தோடு நடைபெறும். இவங்க வந்து தூத்துக்குடியில் மெயின் ரோட்டில் இவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க. அதனால் இங்கே மனித நேயம் தான் இங்கே காக்கப்படும். இங்கே மனித நேய அடிப்படையில் தான் எல்லோரும் வர்றாங்க. எல்லா மக்களும் வருவாங்க. இந்துக்கள் வருவாங்க, கிறிஸ்டின் வருவாங்க, பெண்கள் இந்து பெண்கள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. நோய் சிஃபா ஆகலாம் நீயத்து வச்சு வருவாங்க. இங்கே வந்து ஒரு ஜியாரத் பண்ணிட்டு போவாங்க. இங்கே வந்து காணிக்க செலுத்திட்டு போவாங்க. இது வந்து வளமையாக நடந்துக்கிட்டு இருக்குது, பல ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக காக்கா, இதை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளுடைய சேக்கு நுகாவளியா பள்ளிக்கு கந்தூரி விழாக்கு வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் காக்கா.